நாம இன்னைக்கு பார்க்க வேண்டியது யாராருக்கு எதது பலம் அப்படிங்கிறத பத்தி முதல்ல ஸ்லோகம் பார்ப்போம் அந்த பலத்தின்படி நாம இருக்கணுமா அதுதான் பலம்னா அதை உபயோகப்படுத்தணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பிற்பாடு பார்ப்போம் ஹிம்சா பலம் அசாது நாம் ராஜ்யா தண்டவிதிர் பலம் சுஷ்ரூஷாது பலம் ஸ்திரீனாம் க்ஷமா குணவதாம் பலம் நாலு பாதத்துக்கு நாலு கால் ஸ்லோகத்துக்கு நாலு பலம் சொல்றார் முதலில் ஹிம்சா பலம் அசாது நாம் அசாதுக்கள் அறிவிலிகள் அவர்களுக்கு ஹிம்சித்தல் தான் பலம் பிறரை துன்புறுத்துதலே பலம் இப்ப கிரண்யகசிபு பிறரை துன்புறுத்தினான் ராவணன் பிறரை துன்புறுத்தினான் அதத்தான் தங்களுக்கு பலமாக அவர்கள் நினைத்துள்ளார்கள் அசாதுக்களுக்கு ஹிம்சிக்கிறது தான் பலம் இதிலேருந்து நமக்கு நேர இதனுடைய எதிர்மறை தெரிஞ்சுப்படுமே சாதுக்களுக்கு தான் பலம் அது தன்னடையே கட்டும் அப்ப யாரெல்லாம் அசாதுக்களோ யாரெல்லாம் தீயவர்களோ அவர்கள் பிறர துன்புறுத்துகிறார்கள் அப்பப்ப தங்களையும் துன்புறுத்தி கொள்ளுகிறார்கள் இதையே பலமாக கருதுகிறார்கள் ராஜ்யாம் பலம் ராஜாக்களுக்கு தண்டனை கொடுப்பதுதான் பலம் ஒரு அரசன் மக்களை சரிவர நடத்துவதற்காக நாட்டை நேர்மையான பாதையில் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வதற்காக தண்டனைங்கிற முக்கியமான கருவியை ஒழுங்காக உபயோகப்படுத்த வேண்டும் அப்ப அரசர்களுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பது பலம் அடுத்து சுச்ரூஷா பலம் ஸ்திரீனாம் பெண்களுக்கு சுஷ்ரூஷை செய்வதே பலம் அதாவது நோயாளிகளை நன்னா பார்த்துக்கிறதோ வயசானவர்களை நன்கா பார்த்துக் கொள்வதோ பெற்ற குழந்தைகளையோ பக்கத்து வீட்டு குழந்தையோ எதிர்த்து வீட்டு குழந்தையோ அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்வதோ வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளை நன்கு கவனித்துக் கொள்வதோ அவரவர்களுக்கு பணிவிடை செய்வதோ இது பெண்களுக்கு இருக்கிற தனி பலம் சுஷ்ரூஷா பணிவிடை செய்வது அதுவே பெண்களுக்குண்டான பலம் க்ஷமா குணவதாம் பலம் குணமுடையவர்களுக்கு பொறுமைதான் பலம் நல்ல குணசாலி அவர்களெல்லாம் பொறுத்து ஆள்கிறார்கள் அவர்கள் பூமியையே ஆழ்வார்கள் யார் பொறுத்தார்களோ பொறுமை உடையவர்களோ அதுதான் பெரியோர்களுக்கு பலம் அப்ப குணங்கள்ல சிறந்த குணம் பொறுமை க்ஷமா இப்ப நாலு பார்த்துட்டோம் அகிம்சாவாதிகள் எல்லாரும் உள்ளார்கள் அவர்களெல்லாம் நல்லார்கள் ஆனா தீயவர்களுக்கு பலம் ஹிம்சித்தல் ராஜாக்களுக்கு பலம் தண்டனை கொடுத்தல் பணிவிடை செய்வது பலம் பெண்களுக்கு பொறுமை குணவான்களுக்கு பலம் இப்ப இந்த நாளை நாம விளக்கமாக பார்ப்போம் அதுல முதல் ஹிம்சா பலம் அசாது நான் அசாதுக்களுக்கு ஹிம்சையே பலம் அவன் நினைச்சிருக்கா ஹிம்சித்து ஹிம்சித்து நாம உலகத்தையே ஆண்டு விடலாம் இது பல கொடுங்கோல் ஆட்சியாளர்களுடைய நினைவும் கூட கம்சன் முதலானவர்கள் ராவணனோ மற்ற பேரோ எல்லாம் கொடுங்கோலர்கள் அவ நினைச்சிருக்கிறதே இதுதான் தனக்கு பலம் ருடும் கண்ணன் இத பத்தி பதினாறாவது அத்தியாயத்தில் விளக்கிறார் தேவர்கள் அசுரர்கள் அப்படின்னு கண்ணன் பிரித்து விடுகிறார் அசுரர்களை என்னென்ன மாதிரி குணங்கள் ஆட்கொண்டுள்ளன அசுரர்களை அடையாளம் தெரிஞ்சுக்கணும்னால் தலையில கொம்பு முளைச்சிருக்கா கோரைப்பல் முளைச்சிருக்கா கருப்பா இருக்காளா பயங்கரமா இருக்காளா இதெல்லாம் முக்கியமான அடையாளம் இல்லையே அர்ஜுனா அவர்களுக்கு அடையாளம் சொல்றேன் அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதஞ்ச சம்சிருத்தாக இந்த தீய குணங்களை அவர்கள் அண்டி இருப்பார்கள் அகங்காரம் தானே இந்த உலகத்தை நடத்தி விடுவோம் யானே அப்படிங்கிற அகங்காரம் பலம் அதீதமான உடல் பலம் பலம் இருக்க வேண்டியது தேவைதான் ஆனா அது தீயவனிடத்துல பலம் இருந்துடுத்துன்னு வச்சுங்கோ ஆபத்து பணம் இருக்க வேண்டியது தேவைதான் தீயவனிடத்துல பணம் இருந்தால் லோகத்துக்கு ஆபத்து படிப்போ பணமோ அழகோ எதுவோ பதவியோ பலமோ இது இத்தனி நல்லவர்களிடத்துல இருந்து அதனால உலகம் வாழ்ச்சி பெறும் இது எதுவுமே நல்லவர்களிடத்துல இல்லாமல் தீயவர்களிடத்துல இருந்து பொறுத்துனா அப்ப அதையே கருவிகளாக கொண்டு உலகத்தை அவர்கள் அழிக்க முற்படுகிறார்கள் பணம் அதிகமா படுத்தா இன்னும் இன்னும் வாங்குவோம் உலகத்துல இருக்கிற எல்லாரையும் கொள்ளையடிச்சுடலாம் அவா வாழ்ந்து எடுத்துக்கலாம் எண்ணம் வந்துடும் பதவி நம்ம இடத்துல இருக்க

தர்ப்பம் தர்பம்ங்கிறது செருக்கு தேவையற்ற செருக்கு நாம ஏதேதோ செய்வதெல்லாமே எனக்கு பெருமை தேடிக்கிறதுக்காகத்தான் என்னை பருத்தி ஊரார்ல டமாரம் அடிச்சுக்கிறதுக்காகத்தான் அப்படின்னு தர்ப்பத்தோடே செய்தல் காமம் குரோதஞ்ச சம்சிருத்தாக காமம் தன்னுடைய உடல் இன்பத்துக்கு தான் ஆசைப்பட்டதெல்லையா அடஞ்சுடணும்னு விருப்பப்படுதல் கோபம் அத ஆறு தடுத்தாலும் அவர்கள் பேர்ல பாயறது கோபம் ஏன் வராக பெருமானிடத்திலேயே கோபம் வந்துருத்தே ஸ்ரீமன் நாராயணன் வராகனாக அவதரித்து ஹிரண்யாட்சணம் முடித்தார் அது கண்டு கூட பிறந்த ஹிரண்ட கசிப்புக்கு பொருக்கலே பெருமானிடத்திலேயே கோபப்பட்டு அவனே நரசிம்ம பெருமானால கொல்லப்பட்டான் இல்லையோ அப்ப இவா ஒத்தடக்கிறதுக்கு ஆபத்து என்ன அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் சம்சிருத்தாக மாம் ஆத்மபர தேசேஷு பிரத்விஷந்த அபூயக்காக இது எல்லாத்திலையும் ஆட்கொண்ட என்ன பண்ணுறா அர்ஜுனா மாம் ஆத்ம பர தேஹேஷு இவனுடைய உடலுக்குள்ளும் சரி பெரத்தியாருடைய உடலுக்குள்ளும் சரி தான் இருக்கிறான் மறந்து போயிட்டு பொறாமை பேயாலே ஆட்பட்டு போனார்கள் இப்ப நமக்குள்ளேயும் பகவான் இருக்கார் உலகத்தில இருக்கிற எல்லாருக்குள்ளயும் பகவான் இருக்கார் அப்படிங்கறத தெரிஞ்சு நோட்டேனால் நான் ஹிம்சிக்கவே போக மாட்டேன் சாதாரணமா தெரு தெருவா பல பேர் இருந்து நின்று கொண்டு பிக்ஷை எடுக்கிறவாள்லேருந்து

அசைவன அசையாதன அனைவற்றுக்குள்ளும் இது இத்தனைக்குள்ளயும் அதே பகவான் தான் இருக்கார் ஆணுக்குள்ளும் பெண்ணுக்குள்ளும் அதே எம்பெருமான் தான் எந்த சாதியருக்குள்ளும் அதே எம்பெருமான் தான் கருப்பானவா வெளுப்பானவா எல்லாருக்குள்ளயும் பகவான் தான் இருக்கார் இதுக்கு சமதர்சனம்னு பேர் நம்ம சமதர்சனம் வந்துடுத்துனாலே எல்லாரையும் பொதுவா பாக்குற நிலையை அடைஞ்சு விட்டோம்னாலே துன்புறுத்தி பேச மாட்டோம் இப்ப நாம ஒருத்தரை துன்புறுத்தி பேசணுமா நினைக்க சரி இவ்வாறுக்குள்ள அந்த பெருமாள் இருக்காரு நாம இப்ப அவன் அந்த மாதிரி அபச்சார பண்றாப்லே ஹர்ட் பண்றாப்புல பேச போறோம்னா அது ஒரு விதமான ஹிம்ச தானே ஒருத்தர ஓங்கி அடிக்க போறோம்னா அதுவும் ஒரு விதமான தானே அப்ப அந்த ஹிம்சிக்கிறது யாரே உள்ளுக்குள்ள இருக்கிற பகவான் என்ன ஹிம்சிப்போம் அதனால அசாதுக்கள் பெருமானை நமக்குள் இருப்பதாக தெரிந்து கொள்ளவில்லை தான் அவர்கள் ஹிம்சையை பலமாக தெரிஞ்சின்றிருக்கார் கண்ணன் இதையே மாம் ஆத்ம பரதேகேஷு பிரத்விஷந்தா தன்னைய அவா புரிஞ்சுக்கல ஆத்ம பரதேகேஷு மாம் கண்ணனாகிற என்னை தன் உடம்புக்குள்ளும் நான் தான் இருக்கேன் இவன் எவனை திட்டுறானோ அவன் அத்தனை பேருடைய உடம்புக்குள்ளும் நான் தான் இருக்கேன்னு புரிஞ்சுக்கணும் பல பேருக்கு இப்ப குடும்பத்துக்குள்ளேயே சண்டை அப்பா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை பெண்ணை எங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோமோ அல்லது பெண்ணை யாருக்கு பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கோமோ அந்த சம்பந்தி சம்பந்திகளுக்குள்ள சண்டை சண்டை இப்ப அப்படியே சண்டையை விலக்கி கொண்டு எல்லாருக்குள்ளயும் பெருமாள் இருக்காருன்னு அந்த நாள்ல இருக்கிற யோகிகள் எல்லாம் புரிந்து கொண்டு கைகூத்துண்டு எத்தனா தப்பு பண்ணவாளா இருந்தாலும் புரிஞ்சுண்டு மன்னிச்சு ஒன்னா போயிட்டு இருந்தாலும் இல்லையோ இப்போ அது பிராக்டிக்கலானு கூட அடி என் பேசறதுக்கு வரல அது நடக்குமோ நடக்காதோ ஏன்னா ஒரு கண்ணாடி உடஞ்சு போயிட்டா சாமி அப்புறம் ஒட்டை வடிக்கிறதுங்கிறது நடக்க போறது இல்லை உடஞ்சது உடஞ்சது தான் என்ன ஒண்ணு உடந்ததை வச்சிருந்து கீரிக்காம இருக்கலாம் இல்லையோ அவ்வளவுதான் நம்ம முடியும் ஒரு கண்ணாடி உடஞ்சு போச்சா உடஞ்சது

அதுக்குன்னு ஒத்தரு கோவித்து கொண்டு முகத்தை தூக்கி வைத்து கொண்டு விசவு சொற்களை பேசி கொண்டு இவளுக்கு எடுக்கலாமான்னு அவா பார்த்துந்து அவளுக்கு எடுக்கலாமான்னு இவாளை பார்த்துந்து ஒத்தருக்கொத்தர் தீக்குரலை சென்றோதோங்கிறா போலே ஒத்தருக்கொத்தர் புறங்கூறி கொண்டு தப்பான வார்த்தைகளை பேசிந்து இதெல்லாம் வேண்டாம் இது பலமே அல்ல இது பரத்தியாரை ஹிம்சிக்கிற கிரமம் ஆனால இந்த ஹிம்சை தீயவர்களிடத்துலதான் இருக்கும் நம்முடைய உள்ளவுக்குள்ளும் பகவான் தான் இருக்கார் அவர்களுக்குள்ளும் பகவான் தான் இருக்கார் திரும்ப திரும்ப இதை நினைக்க நினைக்க இந்த உடல் நான் இல்லே நினைச்சிண்டு நான் ஆத்மான்னு புரிஞ்சுண்டு ஒரு ஒரு ஆத்மாவுக்குள்ள அதே பகவான் தான் இருக்கார் நான் எந்த பகவானுக்கு உடலோ அவர் அதே பகவானுக்கு தான் உடல் என்று நினைக்க நினைக்கத்தான் ஹிம்சிக்கிறது எண்ணம் குறையும் நம்ம அதை இருக்கலாமே போத்தருக்கு ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கோம் சட்டுன்னு வார்த்தை தடிச்சுடுத்துன்றா எங்கேயோ ஒரு இடத்துல கல்யாணம் நடக்கிறது கல்யாணம் நடந்துட்டே இருக்குச்சே எங்கயோ சண்டை வந்துடுறது ஏதோ ஒரு மரண நிகழ்ச்சி நடந்திருக்கு அங்க நடந்துட்டே இருக்குச்சே ஏதோ சண்டை வந்துருது எதுக்கு சண்டை போடுறா ஏனே தெரியல அந்த சமயத்துக்கு நாம திரும்ப திரும்ப நினைச்சு பார்க்க வேண்டியது கூடாது அது தான் கொள்வார்கள் நல்லார்கள் எடுத்துக்க மாட்டா அடுத்தது ராஜ்யாம் தண்டவிதிர் பலம் ராஜாக்களுக்கு தண்டனை கொடுப்பது பலம் ஆனால் அதை மிக ஜாக்கிரதையாக உபயோகப்படுத்த வேண்டும் அது டபுள் ஸ்வாடாட்டம் ஒரு கத்தி வச்சிருக்கோம் ரெண்டு முனை உள்ள கத்தியாச்சு ரெண்டு கூறான முனை இருந்தால் எங்க யாருக்கும் கட்டத்தை கஷ்டத்தை அரசர்கள் ஜாகிரதையாக தண்டனை கொடுக்க வேண்டும் அந்த தண்டனை கொடுக்கறதுனால என்ன லாபம் இருக்கணும் மக்களுக்கு ஒரு செய்தி போனோம் கவலைப்பட வேண்டாம் தப்பு பண்ணவாளை தண்டிக்கிறதுக்கு அரசன் இருக்கிறான் நாம நிம்மதியா தூங்கலாம் மக்களுக்கு இந்த உறுதி இருக்கணும் அதே சமயத்தில் தப்பு பண்றவாளுக்கு பயம் வரணும் ஓ இதை போல ஒரு குற்றத்தை புரிந்தா நமக்கு பெருத்த தண்டனை இருக்கு நம்ம இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த தப்புல இருந்து விலகம் முற்பட வேண்டும் அதுக்கப்புறம் மூணாவது யார் தப்பே பண்ணிட்டு தண்டனை அனுபவிக்கிறாளோ அவர்கள் திருந்துவதற்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் திருந்தர தப்பா இருந்தா திருந்துவதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படி இல்லாதவர்களும் பல பேர் இருக்கலாம் அப்ப ஒரு தண்டனைன்னு கொடுக்கப்பட்டால் இது வீட்லயே வச்சுப்போமே ஒரு குழந்தை ஏதோ தப்பு பண்றது ஓங்கி அங்கி முதுகுல ஒண்ணு வைக்கிறோம்னு வச்சுங்கோ அதுவும் ஒரு தண்டனையில தொடக்கம் தானே நம்ம அப்படின்னு நினைச்சுன்னு தானே பண்றோம் இந்த தண்டனைக்கு என்ன பயன் இருக்க வேண்டும் அந்த குழந்தை திருந்தறதுக்கு வழிபாணும் வேற ஏதாவது குழந்தைகள் பக்கத்துல இருந்தா ஓ இந்த தப்ப நாமும் பண்ணக்கூடாது அப்படிங்கறத தெரிந்து கொள்ள வேண்டும் ஓ இவர் கண்டிச்சு வளர்க்கிறார் தான் வளர்ந்துடும் அப்படிங்கிற எண்ணம் இருக்க வேண்டும் இதை போலத்தான் அரசர்களும் நடந்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் சுஷ்ரூஷாது பலம் ஸ்திரீ நாம் பெண்களுக்கு பணிவிடை செய்வது பலம் இது ரொம்ப உயர்ந்த குணம் சொல்லப்பட்டிருக்கு ஓ அப்படின்னா நாங்கெல்லாம் பணிவிட தான் கிடக்கணுமா அப்படின்னு ஆறும் பெண்கள் தப்பா நினைச்சிட வேண்டாம் இது இழுவி தோற்றவும் சொல்லப்படவில்லை பணிவிட செய்யறதுங்கிறது சாமான்யமா சர்வீஸ்ங்கிறது எவ்வளவு உயர்ந்த எண்ணம் ஆண்களுக்கு சர்வீஸ் பண்றது பலம் நீங்க சொல்ல வரல பெண்களுக்கு சர்வீஸ் பலம்னு சொல்றார் அவர்களுக்கு தான் பெறத்தியாரை தன்னை தவிர இன்னொருத்தரை நோக்கி அவர்களுக்கு என்ன தேவைன்னு புரிஞ்சுக்கிறதுக்கே தெரியும் அப்பாவும் உட்காண்டிருக்கார் அம்மாவும் உட்காண்டிருக்கார் குழந்தை பள்ளிக்கூடத்திலேருந்து திரும்பி வரா வர்றச்சே அவ முகத்தை பாக்கச்சேவே இன்னைக்கு இவளுக்கு சோறு வேண்டுமா வேண்டாமா எப்படி அப்படிங்கறத சட்டுன்னு அம்மாவுக்கு தான் புரிஞ்சு அப்பவே இவர் இருக்கார் அப்ப இருக்கிற பலம் இதை பற்றி மேலும் நிதானமா நம்ம பார்க்க போறோம் நாம் நாளை சந்திக்கும் போது பெண்களுக்கு பணிவிடை எப்படி பலமானதுங்கிறத பத்தி சுருக்கமா பார்த்துட்டும் அதுக்கப்புறம் யாகாவாராயனும் நாகாக்க என்கிற முக்கியமான குரலின் பொருளை பல ஸ்லோகங்களாலே வர்ணிக்கிறார் கேட்போம்